அனைவருக்கும் வணக்கம். இது ஷோ கிருஷ்ணா, யுவர் நைன்டிஸ் கிட். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது டாபிக் நான் சமீப காலத்தில் படித்தது ஒன்று சொல்ல போகிறேன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட், இந்த ஃபிங்கர்ஸ், இது எவ்வளோ முக்கியம்னு இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லோரும் தெரியும். ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கும் ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்கும் இல்லைன்னா ஏதாவது வெளியூர் போக ஒரு விசா அப்ளை பண்ண எது இருந்தாலும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட், திஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ரொம்ப உணர்ந்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமலே ஒரு ஃபேமிலி வாழ்ந்துன்னு இருக்குது நம்ம இந்தியாவிலே, வேர்ல்டில் இல்லை, நம்ம இந்தியாவிலே ஒன்று வாழ்ந்துட்டுருக்கு. ராஜ்ஷாஹி டிஸ்ட்ரிக்ட், நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட், இந்த பங்களாதேஷ் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கு, அப்பு சர்க்கார் அண்ட் ஃபேமிலி. இவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ், விவசாயிங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த கையில், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த ரேகையே இருக்காது ஃபிங்கர்ஸில். இது வந்து அப்பு சர்க்கரோட அவங்க தாத்தா, அவங்க பாட்டங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பெருசாக ப்ராப்ளமாக பண்ணல. ஏன்னா அப்போ வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்கு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்துட்டு இவ்வளோ செக்யூரிட்டி இஷ்யூஸ் ப்ளஸ் இவ்வளோ ஆளுங்க எல்லாம் அவ்வளோ இல்லாததால், ஜனத்தொகை இல்லாததால் அவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளமாக படல. ஆனால் அப்பு சர்க்காருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக படுது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு இப்போ அவர் வந்து 50s பிறந்தாலும் 60s பிறந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் முக்கியமால அவரால் எங்கேயோ போய் ஒரு டிரைவிங் லைசன்ஸ், ஒரு சிம் கார்டு வாங்கிட முடியல. அதே வந்து அவங்க பசங்களுக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கு. அவரோட பசங்க அம்மல நனு இவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க ஃபாதர்லேருந்து இவங்களுக்கு வந்ததால் இவங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இவங்க புது ஜென்ரேஷனால் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கூட வாங்க முடியல அவங்களால இப்போ இருக்கிற பிரச்சனையால். இந்த கை, இந்த ரேகை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த ரேகை வச்சாலும் அந்த மிஷின் எடுக்காது. இந்த டேர்மை ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஐட்டன், ஒரு சுவிட்சர்லாண்டில் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் இது வந்து தெரிய வந்தது 2007. அவங்களுக்கு ஒரு லேடி கால் பண்ணுறாங்க, சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இதெல்லாம் ஆகுது, ஆனால் வந்துட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் மேட்ச் ஆகலை அன்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸில் இமிக்ரேஷன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறமா அவர் விசாரித்து பார்க்குறதுல அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எயிட் மெம்பர்ஸ்க்கும் அந்த கைரேகன்றதே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷனால் இது நடக்குது, ஸ்மார்கேட் 1 ஒரு ஜீனால். இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கலாம், ஆனால் ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் இந்த கைரேகை மட்டும் சரியாக இருக்காது, மற்றபடி உடம்பில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இவங்களுக்கு. ஜஸ்ட் இவங்களுக்கு அந்த இந்த இடம் ஸ்மூத்தாக இருக்கிறதால, இந்த கைரேகை இடத்துல ஸ்மூத்தாக இருக்கிறதால அவங்களால ரேகையை பதிவு செய்ய முடியல. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்க கேள்விப்பட்டது இல்லை, நானும் இது படித்ததில் தெரியுது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு தினசரி வாழ்க்கையில் இவங்களுக்கு அது எதுவும் பிரச்சனை இருக்காது. நார்மலாக இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனை இருக்காது. ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட், இந்த அந்த ரேகையில் பிரச்சனை தவிர உடம்பில் இவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இவங்க வந்து நார்மலாக சராசரி மனுஷன் வாழ்கிற மாதிரியே வாழலாம். ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்டால் இவங்களால் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு லைசன்ஸ் ஆளுங்கிட்ட சொல்லணுனாலும் அவங்களுக்கு புரியல, சயின்டிஃபிக்காக இது ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதால் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு, பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் நேஷனல் ஐடி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, நோ ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் போட்டு இவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணுனால இவங்க. ஸோ இந்த ஃபேமிலிக்கு வந்து இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் பண்ணி இந்த ஃபார்மர் ஃபேமிலிக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராப்ளமை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நார்மலாக மனுஷங்களுக்கு என்னென்ன நார்மல் ஹியூமன் பீங்ஸ்க்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோமோ அவங்களுக்கு அதே ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ டாபிக் ஃபார் டுடே அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லேர்ன் சம்திங் நியூ. இதை பற்றி நீங்கள் வந்து நியூஸில் கூட படித்து பார்க்கலாம். அண்டு ஏடெர்மட்டோகிளைஃபியா, இந்த ப்ராப்ளம் பெரிய ஏடெர்மட்டோகிளைஃபியான்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த டிசீஸ், இந்த ப்ராப்ளம் சொல்கிற பேர் வந்து ஏடெர்மட்டோகிளைஃபியா. இதை பற்றி படித்து பாருங்கள், உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
and please subscribe to my channel if you like the content. Thank you, this is Shivkrish signing off. Bye bye.